Hyundai Ion இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து 16. ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. அவுட்லுக் இன்டீரியர் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸ், டயர்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் காரும் கூட அவுட்டில் கூட பார்த்தீங்கன்னா டென்டர் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக நீங்கள் சிங்கிள் ரூபி கூட இந்த வண்டிக்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. வெரி நீட் இன்டீரியர். ஸோ இன்ஜின் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 320,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் i10 மேக்னா 1.2 கப்பா. இந்த i10 மேக்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ மாடல் வந்து 2009 மாடல். இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் கரண்ட்டில் இருக்குது, அப் டு டேட். ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஆப்ஷன் கார் இது. ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பூர். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சாரி இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப் தான் அது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ கோல்டு கலர் தான் இது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. பவர் விண்டோஸ் வந்து எடுத்துகிட்டனா நாலுமே வந்துட்டு பவர் விண்டோஸ் தான். ரிமோட் சென்ட்ரல் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, மியூசிக் சிஸ்டமும் இருக்குது. ஸோ டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நாலுமே வந்துட்டு பிராண்டட் டயர்ஸ் தான். ஸோ 80% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்க மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி அஸ்தார். இந்த மாருதி அஸ்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஸோ ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏசி இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங், ஸோ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டாக இருக்குது. சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 110,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் இன்டீரியர் இந்த வண்டி கிடைத்துனாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து கம்பெனி சர்வீஸ் தான் ரெகுலராகவே. ஸோ சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் இன்ஜின் கண்டிஷன், வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் கூட. ஸோ நல்ல மைலேஜும் வண்டி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டிசையர். இந்த மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஃபியூல் வந்து எடுத்துட்டுனா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 134,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பெயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் தான். நாலு டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாலும் ஸோ ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். மற்ற ரெண்டு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2021-11 வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில் ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அவுட்லுக் இண்டியா ரெண்டுமே எடுத்துட்டனால இந்த வண்டிக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, வெரி குட் மெயின்டெனன்ஸ் இது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 265,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது செவர்லெட் ஷைல் எல்எஸ் வேரியண்ட். இந்த செவர்லெட் ஷைல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து பெட்ரோல். இது வண்டியோட மாடல் வந்து 2013 மாடல், சிபி ரிஜிஸ்ட்ரேஷன் இது. ஸோ மோஸ்ட்லி இது டாக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு அப்டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா எலிஃபன்ட் கிரே கலர் இது. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வித் ஆண்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 68,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் தான், சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. இன்னும் 4 டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. பவர் விண்டோஸ் கூட எடுத்துக்கிட்டால் 4 பவர் விண்டோஸ் தான். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, சைல்டு சேஃப்டி லாக்கும் இருக்குது, ரிமோட் சென்ட்ரல் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவர்லெட் மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப் தான். ஸோ அடிஷ்னலாக ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தினாலும் ஒரு சிங்கிள் ருப்பி கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பக்கா ரன்னிங் கண்டிஷன் இது. காரோடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றின மற்ற டீல்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இந்த மாருதி 800 இது வந்து பார்த்தீங்கன்னா 1997 மாடல் இது. ஸோ ஓன் போர்டு தான் இது. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து நியூ டயர்ஸ் தான். ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி கூட நியூ பேட்டரி தான். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 100% குட் கண்டிஷனில் இருக்குது. பெயிண்ட்டும் வந்து எடுத்துட்டாலும் ஒரிஜினல் பெயிண்ட் தான். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ மைலேஜ் வந்து எடுத்துகிட்டனா 18+ தான் கொடுத்துட்ருக்கு லிட்டருக்கு. எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 23 கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து ஸோ நியூவாக வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா August 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஜூன் மாதம் வரைக்கும் வேலிடாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டோ எலக்ஸை. இந்த ஆல்டோ எலக்ஸை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பெட்ரோல் இது. ஸோ வண்டியோட மாடல் வந்து 2009 மாடல், சிங்கிள் ஓனர் கார் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸும் இருக்குது. ஸோ ரெண்டு டோர் வந்து பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஏசி ஆப்ஷன் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ரிமோட் சென்ட்ரல் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வண்டி வந்து 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் தான், சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. அவுட்லுக் இன்டீரியர் எந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டிக்கு வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. அவைலபிள் லொக்கேஷன் எந்த எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி எஸ்டீம். இந்த மாருதி எஸ்டீம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. மாடல் வந்து 2007 மாடல். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். ஸோ ரெண்டு டயர்ஸ் வந்து நியூ டயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஏசி ஆப்ஷன் இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் வந்து 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ வண்டியோட ஓனர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து 4th ஓனர் கார் இது. அவுட்லுக் இன்டீரியர் இந்த வண்டிக்கு எடுத்துட்டனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெரி நீட் மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி. சீட் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவினாசி இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிறது மாருதி ஜென். இந்த மாருதி ஜென் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் வேரியண்ட் இது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல். வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2002 மாடல் இது. ஸோ 4th ஓனர் கார் இது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட்ஸ் தான். ஸோ வீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ். ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 93,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இருக்குது அன்டில் September 2022 வரைக்கும் வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர்
அவுட்லுக் ரெண்டு மேடம் எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி. ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியை பார்த்தினா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணால் ஸோ இந்த வண்டியை பார்த்தின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிறது மாருதி எக்கோ. இந்த மாருதி எக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 2020 மாடல் இது, மாருதி எக்கோ வித் ஏசி. ஸோ வண்டி வந்து இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3200 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது, மாடல் வந்து 2020 தான் இது. ஸோ கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது, சிங்கிள் ஓனர்ஷிப். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டு 3/2023 வரைக்கும் வேலிடாக இருக்குது. ஸோ சிங்கிள் ஏர்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃப்ரீசிங் ரொம்பவே சில்லான ஏசி இருக்குது, டயர்ஸ் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே குட் டயர்ஸ். அவுட்லுக் இன்டீரியர் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 460,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். ஸோ வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனார். இந்த மாருதி வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து தந்துட்டுருக்கு. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து TN64 இது. ஸோ கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி, டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் கூட பார்த்தினாலும் லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, ஒரு டென்ட்டு ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. சீட் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ரைஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக போன நம்பர் கால் பண்ணால் ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மாருதி ஆம்னி. இந்த மாருதி ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட மாடல் வந்து 2009 மாடல், MPFI இன்ஜின் இது. ஸோ வண்டியோட ஓனர் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கார். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பிளாக் பம்பர் இருக்குது. ஸோ எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோஸ்மெண்ட் இது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 98,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் கூட இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன், நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டு மீட் எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185,000. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஃபினான்ஸ் கூட இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணால் ஸோ இந்த வண்டியை பார்த்தின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம நிறைய கார்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்ஸ் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.